ரிசர்வ் உடைய இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை வந்து நடந்திருக்கு ஸோ இதில் ஒரு முக்கியமான டிசிஷன் அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க என்ன டிசிஷன் என்னென்ன அறிவிப்புலாம் எல்லாம் வந்திருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் மிஸ் பண்ணாம பர கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண கொள்கை குழு ஸோ இது வந்து எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் ஒரு சில முக்கியமான டிசிஷன் எடுப்பாங்க இந்த மாசம் வந்து ஆகஸ்ட் அஞ்சுலேருந்து இருந்து ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு ஸோ இதில் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரிப்போ ரேட் வந்து எந்த மாற்றமும் பண்ணல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருக்கு இதனால கடனுக்கான வட்டியில எந்த மாற்றமும் இருக்காது மோஸ்ட்லி வந்து வீட்டு கடனுக்கான வட்டியில எந்த மாற்றமும் இருக்காது அதே சமயம் இந்த எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்லயும் எந்த மாற்றமும் இருக்காது எப்பெல்லாம் இந்த ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் இந்த லோன் மீதான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகவும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்த எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இந்த ரேட்லயும் எந்த மாற்றம் பண்ணல அது என்ன ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு கேட்கலாம் ஸோ எப்போல்லாம் பேங்க்ல வந்து அதிகமாக வந்து அந்த கேஷ் இருக்கோ அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட வைப்பாங்க எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் இல்லாமல் கொலாற்றலும் இல்லாமல் ஆர்பிஐ கிட்டே வந்து வைப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஐ சைடிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதுதான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இதுக்கான இன்ட்ரெஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவாக தொடரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி சொல்லுவாங்க ஸோ இது வந்து எதுக்காகனா பேங்க்குக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க அதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவாக தான் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த யூபிஐ ட்ரான்ஸேக்ஷன் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ யூபிஐ மூலமாக யாராச்சும் டேக்ஸ் பே பண்ணுறவா இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் லேக் வரைக்கும் அதிகபட்சம் பண்ண முடிஞ்சுது இப்போ வந்து அதை ஃபைவ் லேக்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம் யுபிஐ மூலமாக அதுக்கப்புறம் செக் விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க செக்கெலாம் இருக்கிற காசோலை இதெல்லாம் சீக்கிரமாக தீர்வு செய்வதற்கான நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் கடன் பயன்பாடு விஷயமாக ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் ஆப் இருக்குது நிறைய அங்கீகரிக்கப்படாத லோன் ஆப் இருக்குது ஸோ இது மூலமாக நிறைய மோஸ்டிகள் நடக்குது நிறைய தற்கொலைகள் நடக்குது நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அங்கீகரிக்கப்படாத லோன் ஆப் தடுப்பதற்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஜிட்டல் கடனுக்கான பொதுவான தளத்தை உருவாக்க போகிறாங்க ஸோ இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சீக்கிரமாகவே இது விஷயமா அதிகாரப்பூர்வம் அதிகப்பெரியாகும் அதுக்கப்புறம் வீட்டு கடன் விஷயமா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க அந்த வீட்டு கடன் விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் லோன்லாம் இருக்குது அதாவது ஹவுசிங் லோன்லேயே பார்த்தீங்கன்னா அப் லோன்லாம் இருக்குது இது அதிகமாக வந்து அதிகரித்து இருக்கிறதுனால பேங்க்லாம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த டாப் அப் லோன்லாம் பார்த்து கஸ்டமரை வந்து கரெக்டான பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா கண்டிப்பாக வீட்டு மேம்படுத்துறது தான் யூஸ் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ முக் முழுக்க முழுக்க வந்து அது கரெக்டான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு பேங்கை உறுதிப்படுத்தியாகனு சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டு கடன் வாங்குறாங்கன்னா வீடு மேம்படுத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பணவீக்கம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அந்த நோக்கத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க நாட்டுடைய பணவீக்கம் வீக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு கட்டணமோ பால் விலை இது ரெண்டு விஷயமா வந்து இந்த ரெண்டு பொருட்களுடைய விலையை பார்த்தீங்கன்னா கவனமாக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பால் விலையாகட்டும் தொலைத்தொடர்பு கட்டணம் மாவட்டம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது முக்கியமாக தொலைத்தொடர்பு கட்டணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது ஸோ இது கண்டிப்பாக கவனமாக கண்காணிக்க வேண்டும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூறியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நல்ல பருவமழை விவசாயம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நம்பிக்கை அதிகரித்திருக்கான் இதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்வு காரணமாக பணவீக்கம் வந்து அதிகரித்திருக்கான் இது ரொம்பவே கவலையாக இருக்குதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் இரண்டாம் காலாண்டிற்கான பணவீக்க கணி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோராக அதிகரித்திருக்கு அதுக்கப்புறம் ஆகட்டும் நிதி நிறுவனங்களாகட்டும் அவங்களுடைய இந்த தொழில்நுட்ப தேவைக்கான தேர்ட் பார்ட்டியை வந்து நம்புகிறாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கவலையாக இருக்குதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் சிஹெஜ் ஆகட்டும் இந்த டெக்னாலஜி நிறுவனத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு இதை தான் வந்து மையமாக வைத்து அவர் பேசியிருக்காரு அதனால தேர்ட் பார்ட்டியாக அதிகமாக நம்ப வேணாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த யூபிஐ ட்ரான்சேக்ஷன்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்காகட்டும் அப்புறம் மெடிக்கல் பர்பஸ்க்கு ஆகட்டும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஒன் லேக் வரைக்கும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைவ் லேக்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுவும் இப்போ ரீசென்ட் தான் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணி இப்போ டேக்ஸ் விஷயமாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் விஷயமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து வரி சலுகை இருந்துச்சு ஒன் லேக் மேல நீங்க பே பண்ணதா இருந்தால் அதுக்கு தனியாக வரி போட்டாங்க இப்போ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்க வரி சம்மந்தமாக யூபிஐயில் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வரி விலகி இருக்கா அதுக்கப்புறம் கோல்டு ஆகட்டும் டாப் அப் லோன்லையும் ஆகட்டும் நிறைய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்கள்லாம் சரியா வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் அதனால வந்து பேங்க் ஆகட்டும் நிதி நிறுவனங்களாகட்டும் கண்டிப்பாக ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டு லோனும் ப்ராப்பராக கரெக்டான நபருக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுதாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட முக்கியமான அப்டேட்ஸு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறது நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே